வெல்கம் டு பீச் கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ஃப்ரை. நீங்கள் இனிமேல் மீனை சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ ருசியான டிஷ் இது. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதே தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தோல் நீக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இதை கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இவ்வளவு திக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 சிறிது கறிவேப்பிலை, 4 ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் வேக விட்டுருங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய நேரம் வேக விடக்கூடாது, ஒரு 5 நிமிஷமே போதும். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறிடட்டும். சூடு இப்போ ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ரொம்ப வேகக்கூடாது, இப்படி கொஞ்சமாக வேக விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை தடவிக்கலாம். மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தடவி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே தடவிட்டேன். இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மீன் மாதிரியே தெரியும். இது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீனாக வாழைக்கான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ஒவ்வொரு வாழைக்காயாக இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீயை நார்மலாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இத திருப்பி போட்டுறலாம். இது சீக்கிரமாவே வெந்துரும். மீன் மாதிரி அதிகமாக டைம் எடுக்காது. இப்போ பாருங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. நம்ம இதை மாத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவு தாங்க, நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.